பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் நான்கு வடிவியல் பயிற்சி 4.2 உள்ள வினாக்கள் 1-11 வரை அனைத்து வினாக்களும் தெளிவான விடைகளுடன் படங்களுடன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வினா, முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது டிஇ பேரலல் பிசி, டிஇயும் பிசியும் இணை என்றவாறு அமைந்துள்ளது. ஒன்றாவது நாம் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா, ஏடி பை டிபி சமம் 3/4 மற்றும் ஏசி சமம் 15 cm எனில் ஏஇயின் மதிப்பை காண்க. ரெண்டாவது வினா, ஏடி 8x-7 டிபி 5x-3 ஏஇ 4x-3 மற்றும் இசி 3x-1 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஒன்றாவது வினாக்கு விடை எழுதுவோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏடி பை டிபி சமம் 3/4 ஏஇ என்னன்னு நமக்கு தெரியாது, நாம் கண்டுபிடிக்கணும். அதை நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஏஇ எக்ஸு, ஏசி 15 கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஏஇயை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஏசி மொத்தமாக 15, இசி வேணும்னா அந்த 15 இந்த எக்ஸை நாம் கழிச்சுக்கணும். 15-x. அடிப்படை விகித சமத்தேற்றத்தினுடைய கூற்று இதுதான் இல்லையா. முக்கோணம் ஏபிசியில் பிசிக்கு இணையாக டிஇ அமைந்துள்ளது, அப்படி நமக்கு இருக்கிறதுனால அந்த தேற்றத்தை நாம் இங்கே பயன்படுத்திக்கலாம். அடிப்படை விகித சமத்தேற்றத்தின்படி நம்ம ஏயிலிருந்து ஆரம்பிச்சுக்குவோம். ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி, அதாவது ஏடி பை டிஇங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க 3/4, அதை எடுத்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். சமம் ஏஇ, ஏஇங்கிறது எக்ஸு, அதை மேலே போட்டிருக்கோம். இசி, இசி 15-x, அதை நம்ம இங்கே கீழே போட்டிருக்கோம். 3/4 சமம் x/15-x. இதை எப்படி சுருக்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த 4 எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸோட பெருக்கிக்கிறோம். 4x/15-x இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. இந்த 15-x எடுத்துகிட்டு வந்து இந்த 3 இந்த பக்கம் நம்ம பெருக்கிக்கிறோம். இப்போ நமக்கு 3×15-x சமம் 4x கிடைக்குது. இந்த 3 கொண்டு உள்ளே பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது 3×15 = -3x 3x கிடைக்கும். இந்த -3x வலது பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். -3x வலது பக்கம் போகும்போது +3x ஆயிரும். 4x 3x நாம் கூட்டுறோம். கூட்டும்போது 7x சமம் 45. இந்த 7 எடுத்துகிட்டு வந்து நாம் 45 வகுத்துக்கலாம். வகுக்கும்போது நமக்கு 6.429 கிடைக்குது. எக்ஸின் மதிப்பு 6.429. ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். ஒன்றாவது வினாவில் ரெண்டாவது வினாக்கு விடை எழுப்போம். அதே படம் தான் நம்ம இங்கே வரைஞ்சிக்கிட்டோம். இதில் ஏடி 8x-7 டிபி 5x-3 ஏஇ 4x-3 இசி 3x-1. அடிப்படை விகித சமத்தேற்றத்தினுடைய கூற்று நாம் இங்கே பயன்படுத்திக்கிறோம். அதாவது ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி, அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். ஏடி இருக்கிற இடத்துல 8x-7 பை டிபி, டிபி 5x-3 சமம் ஏஇ, ஏஇ 4x-3 பை இசி, இசி 3x-1. 18/x சமம் 15/35. இதை எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாம். 15-35 நாம் சுருக்கிக்கலாம். 5வது வாய்ப்பாட்டுக்கு அடித்தோன்னா 3/7 கிடைக்கும். இந்த எக்ஸை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். 3x, இங்கே இருக்கிற 7 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா 18/7. 18/7 126. 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே வகுத்துக்குவோம். 126/3 1 × 3 = 4 × 3 = 12 × 2 = 6 42. எக்ஸின் மதிப்பு 42. ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். இரண்டாவது வினா, ஏபிசிடி என்ற ஒரு சரிவகத்தில்
ஏபி இணை டிசி மற்றும் பி கமா கியூ என்பன முறையே பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகளாகும். மேலும் பிக்யூ இணை டிசி கமா பிடி சமம் 18 சென்டிமீட்டர், பிக்யூ சமம் 3.5 சென்டிமீட்டர் மற்றும் கியூசி சமம் 15 சென்டிமீட்டர் எனில் ஏடியை காண்க. தீர்வு, இதற்கான படத்தை வரைஞ்சிக்கலாம். இதுதான் சரிவகம் ஏபிசிடி. இதில் ஏபியும் டிசியும் இணை, ஏபி இந்த கோடும் டிசிங்கிற கோடும் இணை கோடுகள். மற்றும் பி கமா கியூ என்பன முறையே பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள். ஏடியில் அமைந்துள்ள புள்ளி பி, பிசியில் அமைந்துள்ள புள்ளி கியூ. பி கியூவும் டிசியும் இணை அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. பி கியூ இணை டிசி. பிடி 18 சென்டிமீட்டர், இங்கே போட்டிருக்கோம் 18. பிக்யூ 35 சென்டிமீட்டர், பிக்யூ 35 சென்டிமீட்டர். கியூசி 15 சென்டிமீட்டர். ஏடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏடியை எக்ஸ்னு நாம் வச்சுருக்கோம். சரிவகம் ஏபிசிடியில் ஏபி பிக்யூ டிசி மூணுமே இணை, அதை எழுதியிருக்கோம். ஏசியை நாம் சேர்த்துக்கிறோம், ஏசியை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அது இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ஏசியானது பிக்யூவை ஆறுங்கிற புள்ளியில் தொடுது. இதுலேருந்து நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குது இல்லையா, ஏசிடிங்கிற முக்கோணம் கிடைக்குதா. இந்த ஏசிடிங்கிற முக்கோணத்தில் பிக்யூவும் டிசியும் இணை, அதனால் நம்ம இந்த முக்கோணத்துக்கு அடிப்படை விகித சமத்தேற்றத்தை பயன்படுத்திக்கலாம், அதாவது தெளிசேற்றத்தை பயன்படுத்திக்கலாம். ஏபி பை பிடி சமம் ஏஆர் பை ஆர்சி. இதில் ஏபிங்கிறது எக்ஸ் பை பிடி, பிடிங்கிறது 18, ஏஆர் பை ஆர்சி அப்படியே இருக்குது. இதை சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். இன்னொரு முக்கோணம் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, முக்கோணம் ஏசிபி. இந்த முக்கோணத்தில் இந்த ஏபிங்கிற இந்த பக்கமும் ஆர்கியூங்கிற பக்கமும் இணை. இதுக்கும் நாம் தெல்ஸ் தேட்டம் பயன்படுத்தலாம். சியிலேருந்து ஆரம்பிப்போம். சிஆர் பை ஆர்ஏ சமம் சிக்யூ பை கியூபி. சிஆர் கணக்கில் பார்த்தோன்னா சிஆர் பை ஆர்ஏ, சிஆர் பை ஆர்ஏ தான் இங்கே இருக்கு இல்லையா, அதாவது தலைகீழ இருக்கு. இதை தலைகீழன்னா அப்போ இதே தலைகீழ போட்டுக்கிட்டோன்னா 18 பை எக்ஸ் சமம் சிக்யூ பை கியூபி. சிக்யூங்கிறது படத்தில் 15, கியூபிங்கிறது 35, 15 பை 35. 18 பை எக்ஸ் சமம் 15 பை 35. இதை எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாம். 15 35 நாம் சுருக்கிக்கலாம். 5வது வாய்ப்பாட்டுக்கு அடித்தோம்னா 3 பை 7 கிடைக்கும். இந்த எக்ஸை அந்த புக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். 3x இங்கே இருக்கிற 7 இந்த புக்கு எடுத்துட்டு வந்தோம்னா 18 × 7, 18 × 7 126. 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே வகுத்துக்குவோம். 126 பை 3, 1 × 3 = 3, 4 × 3 = 12, 2 × 3 = 6, 42. எக்ஸின் மதிப்பு 42. ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் சமம் 42 நமக்கு கிடைக்குது. எக்ஸ் சமம் 42 சென்டிமீட்டர். இதுலேருந்து கணக்கில் ஏடி கேட்டிருக்காங்க. ஏடி வேணும்னா பாருங்கள், ஏங்க இருக்கு டி இங்க இருக்கு. ஏடி வேணும்னா எக்ஸையும் 18 கூட்டிக்கணும். எக்ஸுங்கிற 42 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, அது கூட 18 கூட்டினோம்னா 42 18 60 சென்டிமீட்டர். 3வது வினா, முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. பின்வருவனவற்றிற்கு டிஇ இணை பிசி என நிறுவுக. முதல் வினா, ஏபி 12 சென்டிமீட்டர், ஏடி 8 சென்டிமீட்டர், ஏஇ 12 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி 18 சென்டிமீட்டர். இதுக்கான படம் நாம் வரைஞ்சிக்கலாம். முக்கோணம் ஏபிசியில் ஏபிங்கிற பக்கத்தில் டி என்ற புள்ளியும் ஏசிங்கிற பக்கத்தில் இ என்ற புள்ளியும் உள்ளது. டிஇயும் பிசியும் இணை அப்படின்னு நாம் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கிறதுக்கு நம்ம தேல்ஸ் தேற்றத்தினுடைய மறுதலையை பயன்படுத்திக்கலாம். தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை என்ன சொல்லுதுன்னா, ஏடி பை டிபியும்
AE by EC யும் சமமா இருந்தால் DE யும் BC யும் இணைனு நமக்கு தெரியும். நமக்கு கொடுத்திருக்கதை இந்த படத்துல குறிப்போம். AB 12, AD 8, AE 12, AC 18 சென்டிமீட்டர். AD by DB நாம கண்டுபிடிப்போம். AD by DB, AD 8, DB என்ன வரும்? இந்த 12ல 8 கழிச்சோனா 4 கிடைக்குமா? DB 4, 8 by 4. கேன்சல் பண்ணோனா 2. அந்த பக்கம் AE by EC. AEங்கிறது 12, EC வேணும்னா இந்த 18ல 12 கழிச்சுக்கணும். கழிச்சோனா நமக்கு 6 கிடைக்கும். அந்த 6 தான் இங்க போட்டுருக்கோம். 12 பை 6. கேன்சல் பண்ணோனா 1 6 6, 2 6 12 இல்லையா? சமம் 2. 2 சமமா வந்துருச்சு. அதனால தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்தணும்னா AD by DB சமம் AE by EC்ங்கிறதுனால BC்ங்கிற இந்த அடிப்பக்கமும் DE-யும் இணை. இதை தான் நம்ம நிரூபிக்கணும். அதை நம்ம நிரூபிச்சிருக்கோம். அதில் இரண்டாவது வினா, அதுக்கான படம் வரைஞ்சிக்கலாம். இதில் AB 5.6, AD 1.4, AC 7.2, AE 1.8. இதெல்லாத்தையும் படத்தில் நாம் குறிச்சிருக்கோம். தேல்ஸ் தேற்றம் நிரூபிக்கிறதுக்கு AD by DB நாம் கண்டுபிடிக்க போகிறோம். AD 1.4, DB 5.6ல 1.4 நாம் கழிச்சோனா 4.2. இதை கேன்சல் பண்ணோன்னா 1.4 4.2 கேன்சல் பண்ணும்போது 1.4 ஒரு முறையும், 4.2 மூன்று முறையும் இருக்குது. 1/3. AE by EC, AE 1.8 படத்தில் இருக்குது. ECங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும்னா 7.2ல 1.8 கழிப்போம். கழிக்கும்போது 5.4, அதை இங்கே போட்டிருக்கோம். இதுக்கு நம்ம வாய்ப்பாடு சொல்லும்போது 1 18 18, 3 18 54, அதனால் 1/3. இந்த ரெண்டும் சமமாக கிடைச்சிருக்கு. அதனால் தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையின்படி BC-யும் DE-யும் இணை. நான்காவது வினா, படத்தில் PQ இணை BC. PQ எங்க இருக்கு? எங்க இருக்கு? PQ-வும் BC-யும் இணை. PR இணை CD எனில் ஃபர்ஸ்ட் AR பை AD சமம் AQ பை ABன்னு நாம சொல்லணும். தீர்வு, முக்கோணம் ACB எடுத்துக்குவோம். முக்கோணம் ACB இந்த முக்கோணம், இந்த முக்கோணத்துல QP-யும் BC-யும் இணை இல்லையா? அப்படின்னா நம்ம அடிப்படை விகித சம தேற்றத்தின் கிளை தேற்றத்தை பயன்படுத்தணும்னா AP பை AC சமம் AQ பை ABன்னு கிடைக்கும். இதை சமன்பாடு 1னு வச்சுக்கலாம். அடுத்து கீழே இருக்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம். முக்கோணம் ADC, இதில் RP-யும் DC-யும் இணை. விகித சம தேற்றத்தினுடைய மறுதலையை பயன்படுத்தணும். மறுதலைப்படி AP பை AC சமம் AR பை AD. இது சமன்பாடு 2னு வச்சுக்கிறோம். ஒன்றுலேயும் ரெண்டுலேயும் பார்த்தோம்னா இங்கே ஏபி பை ஏசி, இங்கே ஏபி பை ஏசி, அந்த ரெண்டும் சமம். அப்படின்னா அதுக்கு இடது பக்கம் இருக்கிறது இந்த ரெண்டும் சமம் இல்லையா? அதாவது ஏக்யூ பை ஏபி சமம் ஏஆர் பை ஏடி. இதுதான் நமக்கு முதல்ல நிரூபிக்க வேண்டியது. அதை நம்ம நிரூபிச்சிட்டோம். ரெண்டாவது வினாவுக்கு போகலாம். ரெண்டாவது வினா செய்யும்போது நம்ம முதல் வினாவிலிருந்து எடுத்துக்குவோம். ஏபி பை ஏக்யூ சமம் ஏடி பை ஏஆர். இதை நாம் எடுத்துக்கிறோம். அதாவது இதை தலைகீழாக போட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நாம் ஒன்றை கழிப்போம். ரெண்டு பக்கமும் ஒன்றை கழிப்போம். கழிக்கும்போது ஏபி மைனஸ் ஏக்யூ, அதாவது ஏக்யூவை கொண்டு இங்கே பெருக்கிக்குவோம் இல்லையா. ஏபி மைனஸ் ஏக்யூ பை ஏக்யூ சமம் ஏடி மைனஸ் ஏஆர் கொண்டுங்க பெருக்குவோமா? ஏடி மைனஸ் ஏஆர் பை ஏஆர். படத்தில் போய் இதை நம்ம கழிப்போம். ஏபியிலிருந்து ஏக்யூவை, இது ஏபி, அதில் ஏக்யூவை கழிச்சோன்னா கியூபி மிச்சம் இருக்கும். அதை எங்கே எழுதியிருக்கோம். ஏடியிலிருந்து ஏஆர் கழிப்போம். ஏடி ஏடி இங்கே இருக்கு. ஏடியிலிருந்து ஏஆரை கழிக்கும்போது ஆர்டி மிச்சம் இருக்கும். அதை இங்கே போட்டிருக்கோம், டிஆர்னு போட்டிருக்கோம். ஏபி பை ஏக்யூ சமம் டிஆர் பை ஏஆர். இதுதான் நமக்கு ரெண்டாவது நிரூபிக்க வேண்டியது. அதை நிரூபிச்சிருக்கோம். ஐந்தாவது வினா,
முக்கோணம் ABCயின் உள்ளே கோணம் Bயை ஒரு கோணமாக கொண்ட சாய்சதுரம் PQRB அமைந்துள்ளது. P, Q மற்றும் R என்பன முறையே பக்கங்கள் AB, AC மற்றும் BCயின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும். AB சமம் 12 சென்டிமீட்டர், BC சமம் 6 சென்டிமீட்டர் எனில் சாய்சதுரத்தின் பக்கங்கள் PQ, RBயை காண்க. படம் வரைஞ்சுக்கிறோம். முக்கோணம் ஏபிசி, இதுல கோணம் பிஐ ஒரு கோணமாக கொண்ட சாய் சதுரம் பிக்யூஆர்பி. கோணம் பிஐ ஒரு கோணமாக கொண்ட சாய் சதுரம், அதனால கோணம் பி அப்படியே வச்சுட்டு நாம இங்கிருந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டோம், நமக்கு ஒரு சாய் சதுரம் கிடைச்சிருச்சு. இதுல ஏபி 12 சென்டிமீட்டர், ஏபி ஃபுல்லா ஏல இருந்து பி வரைக்கும் 12, பிசி 6 சென்டிமீட்டர், பி ஃபுல்லா 6 சென்டிமீட்டர். கேள்வி, சாய் சதுரத்தின் பக்கங்கள் PQ, RBயை காண்க. PQ-வை நாம X-னு எடுத்துக்கிட்டோம். இது சாய் சதுரம்ங்கிறதுனால இது X-னா இங்கேயும் X, இங்கேயும் X, இங்கேயும் X, நாலு பக்கமும் சமம் இல்லையா, அதனால நாலு பக்கமும் X. PB X-ங்கிறதுனால இது ஃபுல்லாக 12 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 12 இந்த X கழிச்சு இங்கே 12 - X. அதே போல் பிசி 6, அதில் இந்த எக்ஸை கழிச்சோம்னா ஆர்சிங்கிறது 6 - X. முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசிங்கிறது அவங்க கொடுத்துருக்க முழு முக்கோணம், இதில் பிக்யூவும் பிசியும் இணை. டெய்லர்ஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா AP/BP சமம் AQ/QC, இதுக்கு சமன்பாடு 1 போட்டுக்கிறோம். முக்கோணம் ஏபிசியில் கியூஆரும் ஏபியும் இணை, அதனால் நம்ம சியிலிருந்து தெல்ஸ் தேட்டம் சொன்னோன்னா CQ/QA சமம் CR/RBன்னு நமக்கு கிடைக்கும். இந்த 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா CR/RBங்கிறது CQ/AQ சமம். அதில் பாருங்கள், இங்கேயும் இங்கே AQ/CQ இருக்குது, தலைகீழாக இருக்குது. அப்படின்னா CR/RBங்கிறது எதுக்கு சமம்னா PB/APக்கு சமம். அதில் நம்ம மதிப்புகள் போடுவோம். CR/RBங்கிறது PB/APக்கு சமம். PB என்ன அப்படின்னு படத்தில் பார்த்தோன்னா PBங்கிறது X, அதை இங்கே போட்டிருக்கோம் PB X. APங்கிறது 12 - X, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். CR படத்தில் CR 6 - X, அதை இங்கே போட்டிருக்கோம். RBங்கிறது X, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். 6 - X/X/12 - X, இதை எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம போட்டோன்னா X×X X² ஆயிரும். இந்த 12 - X அந்த பக்கம் 6 - X கொண்டு போய் நம்ம பெருக்குவோம். பெருக்கும்போது 6×12 - 6X - 12X + X²னு நமக்கு கிடைக்கும், சமம் X². இந்த X² இந்த X²ஓட கேன்சல் ஆயிரும் அல்லது கழிஞ்சு 0 ஆயிரும். -6X - 12X - 18X சமம் 0. -18X இந்த பக்கம் வரும்போது +18X ஆயிரும். இந்த 18 கொண்டு இங்கே நாம் வகுப்போம். 72/18 எக்ஸ் சமம் 72/18 வகுக்கும்போது 4, எக்ஸின் மதிப்பு 4. இதுலேருந்து நமக்கு பிக்யூ சமம் ஆர்பி சமம் 4 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. கணக்கில் பிக்யூ என்ன ஆர்பி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பிக்யூ ஆர்பி எல்லாம் ஒரே அளவு தான், ஏன்னா அது ஒரு சாய் சதுரம், சாய் சதுரத்தோட எல்லா பக்கங்களும் சமம். அதனால் பிக்யூ சமம் ஆர்பி சமம் 4 சென்டிமீட்டர். 6வது வினா, சரிபகம் ABCDயில் ஏபி இணை டிசி. ஏபி இங்கே இருக்கு, டிசி இங்கே இருக்கு, ஏபியும் டிசியும் இணை. இ மற்றும் எஃப் என்பன இணையற்ற பக்கங்கள் ஏடி மற்றும் சிபியின் மீதான புள்ளிகள். இங்கே இ இருக்கு, இங்கே எஃப் இருக்கு. மேலும் இஎஃப் ஏபிக்கு இணை, ஏபிக்கு இணைனா டிசிக்கும் இணை தான். இதுல இருந்து AE/ED சமம் BF/FC நிரூபிக்கணும். சரிவகம் ABCDயில் ஏபி டிசி இஎஃப் இதெல்லாம் இணை. ஏசிங்கிற இந்த கோட்டு துண்டை நாம் வரைஞ்சிருக்கோம். அந்த கோட்டு துண்டு இஎஃப்ஐ பிங்கிற புள்ளியில் சந்திக்குது.
முக்கோணம் ஏசி டியில் இந்த முக்கோணம் இந்த பக்கம் இருக்கிற ஏசிடிங்கிற இந்த முக்கோணத்தில் இபியும் சிடியும் இணை. அதனால் நாம் டெல் தேற்றம் பயன்படுத்துவோம். ஏயிலேருந்து சொல்லுவோம் ஏஇ பை இடி சமம் ஏபி பை பிசி. இந்த சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம். நம்மக்கிட்ட இன்னொரு முக்கோணம் இருக்கு இல்லையா, முக்கோணம் ஏசிபி. இதில் பிஎஃப்பும் ஏபியும் இணை. சியிலேருந்து டெல் தேற்றம் சொல்லுவோம் சிஎஃப் பை எஃபி சமம் சிபி பை சிஏ. சிபி பை பிஏ இதை நம்ம தலைகீழாக எழுதிக்குவோம். ஏபி பை சிபி சமம் பிஎஃப் பை எஃப்சி. இதுக்கு சமன்பாடு ரெண்டுன்னு பேர் போட்டுக்கலாம். ஒன்று மற்றும் இரண்டை பாருங்க. ஒன்றில் ஏபி பை சிபி இங்கே இருக்குது, இரண்டாவது சமன்பாட்டிலையும் ஏபி பை சிபி இங்கே இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏஇ பை இடிங்கிறது பிஎஃப் பை எஃப்சிக்கு சமம்னு தெரியுது. இதை தான் நாம் நிரூபிக்கணும், அதை நாம் நிரூபிச்சிருக்கோம். வெரி சிம்பிள், படம் வரைஞ்சிட்டு ஏசி மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்குது. இந்த முக்கோணத்துக்கு தனியாக தேல்ஸ் தேட்டம் சொல்கிறோம், இந்த முக்கோணத்துக்கு தனியாக தேல்ஸ் தேட்டம் சொல்கிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா ஆன்சர் கிடைச்சிருது. ஏழாவது வினா, படத்தில் டிஇ பிசிக்கு இணை, அடுத்து டிசி இஎஃப்க்கு இணை. நாம் என்ன சொல்லணும், ஏடி ஸ்கொயர் சமம் ஏபி என்று ஏஎஃப்னு சொல்லணும். அடிப்படை விகித சம தேற்றத்தினுடைய கிளை தேற்றம் பயன்படுத்துவோம். கிளை தேற்றப்படி ஏஎஃப் பை ஏடி சமம் ஏஇ பை ஏசி. முக்கோணம் ஏபிசியில் இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்குங்க. இதில் ஏடி பை ஏபி சமம் ஏஇ பை ஏசி. இந்த ரெண்டையும் நாம் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் ஏஇ பை ஏசி தான் இருக்குது, இந்த பக்கமும் ஏஇ பை ஏசி தான் இருக்குது. வலது பக்கம் ரெண்டும் சமம்னா இடது பக்கம் ரெண்டும் சமம் இல்லையா. ஏஎஃப் பை ஏடி சமம் ஏடி பை ஏபி. இதிலிருந்து நாம் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பெருக்கணும்னா ஏடி ஸ்கொயர் சமம் ஏபி இன்ட்டு ஏஎஃப்னு கிடைக்கும். என்ன நிரூபிக்கணுமோ அது நமக்கு கிடைச்சிடும். எட்டாவது வினா, முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயின் இரு சமவெட்டி ஏடி. கோணம் ஏ இங்கே இருக்குது, அதனுடைய இரு சமவெட்டி ஏடி ஆனது பக்கம் பிசியை டியில் சந்திக்கிறது. இங்கே சந்திக்கிறது ஏபி 10 சென்டிமீட்டர், ஏசி 14 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டர் எனில் பிடி மற்றும் டிசியை காண்க. நாம் பிடியை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிசி எப்படி கிடைக்கும், இந்த 6லேருந்து இந்த எக்ஸை கழிச்சா கிடைக்கும் 6 - x. கோண இரு சமவெட்டி தேற்றம் அப்ளை பண்ணும்போது ஏயிலேருந்து சொல்லுவோம் ஏபி பை ஏசி சமம் பிடி பை டிசி. மதிப்புகளை போடுவோம். ஏபிங்கிறது 10, ஏசிங்கிறது 14. 10/14 சமம் பிடி. படத்தில் பிடியை நாம் எக்ஸ்னு எடுத்திருக்கோம், டிசிங்கிறது 6 - x. 10/14 சமம் x/6 - x. எப்படி சுருக்குறதுன்னு பார்க்கலாம். 10 - 14 கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு 5/7 கிடைக்கும். குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். 6 - x-ஐ எடுத்துகிட்டு போய் 5 பெருக்கிக்கலாம். 7 எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்கணும்னா 7x-னு கிடைக்கும். 5 கொண்டு உள்ள பெருக்கிக்குவோம். 5/30 - 5x சமம் 7x. 5x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 7x + 5x-னு ஆயிரும். கூட்டினோன்னா 12x. 30 12 கொண்டு நாம் வகுக்கலாம். வகுத்தோன்னா 5/2 கிடைக்கும். 5 2 வகுத்தோன்னா 2.5. எக்ஸின் மதிப்பு 2.5. ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். இதுலேருந்து நமக்கு எக்ஸின் மதிப்பு 2.5 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. பிடி கேட்டிருக்காங்க கணக்கில். பிடி படத்தில் பார்த்துக்குங்க, பிடிங்கிறது எக்ஸு, அதாவது எக்ஸுங்கிறது 2.5, அதனால் பிடி 2.5. டிசி, டிசிங்கிறது 6லேருந்து 2.5 கழிச்சா கிடைக்கிறது. 6லேருந்து 2.5 கழிச்சோன்னா 3.5 சென்டிமீட்டர். 9வது வினா, பின்வருவனவற்றுள்
முக்கோணம் ABC இல் AD ஆனது A இன் இருசமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும். ஒன்றாவது வினா, AB சமம் 5 சென்டிமீட்டர், AC சமம் 10 சென்டிமீட்டர், BD சமம் 1.5 சென்டிமீட்டர் மற்றும் CD சமம் 3.5 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். முக்கோணம் ABC இல் A இன் இருசமவெட்டி AD ஆகுமாங்கிறது தான் கேள்வி. நாம AD வரைஞ்சிருக்கோம். AB 5 அதை எங்க போட்டிருக்கோம், ஏசி 10 அதை எங்க போட்டிருக்கோம், பிடி 1.5, சிடி 3.5. கோண இருசமவெட்டி தேற்றத்தின்படி முக்கோணம் ஏபிசியில் ஏபி பை ஏசி சமம் பிடி பை டிசின்னு நாம சொல்லணும். அப்படி நாம சொல்லிட்டோம்னா ஏடிங்கிறது கோண இருசமவெட்டி ஆயிரும். ஏபி பை ஏசி கண்டுபிடிப்போம். ஏபி 5, ஏசி 10, 5/10 அடிச்சோம்னா 1/2. பிடி பை டிசி கண்டுபிடிப்போம். பிடி 1.5, டிசி 3.5. ஐந்தாவது வாய்ப்பாட்டு கேன்சல் பண்ணோம்னா மேலே 3 கீழே 7 கிடைக்கும். இது 3/7, இது 1/2, ரெண்டும் சமமா இல்லை. அதனால ஏடியானது கோணம் ஏயின் இருசமவெட்டி அல்ல. இரண்டாவது வினா, படம் வரைஞ்சிக்கிறோம். ஏபி 4, 4 எடுத்து ஏபி இருக்கிறதுல போட்டிருக்கோம், ஏசி 6, பிடி 1.6, சிடி 2.4. ஏபி பை ஏசி கண்டுபிடிப்போம். ஏபி பை ஏசி 4/6, கேன்சல் பண்ணும்போது 2/3. பிடி பை டிசி கண்டுபிடிப்போம். பிடி 1.6, டிசி 2.4, அதாவது 16/24 வச்சுக்கலாம். 16, 24 எட்டாவது வாய்ப்பாடுக்கு அடிக்கும்போது 2/3 நமக்கு கிடைக்கும். சமமாக கிடைச்சிருக்கு. கோண இருசமவெட்டி தேற்றத்தின் மறுதலையின்படி ஏடியானது கோணம் ஏயின் இருசமவெட்டி ஆகும். பத்தாவது வினா, படத்தில் QPR 90°, PS ஆனது Pயின் இருசமவெட்டி. QPR 90°, இது 90°, PSங்கிறது அதனுடைய இருசமவெட்டி. மேலும் ST PRனுடைய செங்குத்து எனில் ST இன்டு PQ பிளஸ் PR சமம் PQ இன்டு PRனு நாம் நிரூபிக்கணும். கோண இருசமவெட்டி தேற்றத்தை நம்ம பயன்படுத்துவோம். பயன்படுத்தணும்னா PQ/PR சமம் QS/SRனு நமக்கு கிடைக்கும். இது சமன்பாடு 1 வச்சுக்கிறோம். அடுத்து இந்த முக்கோணம் PQR முக்கோணம் TSRக்கு வடிவொத்தவை. எப்படின்னா, இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் பிங்கிறது பொதுவான கோணம். அடுத்து இங்க பிங்கிற கோணம் 90°, இங்க டிங்கிற கோணம் 90°. எனவே ஏஏ விதிமுறையை நாம பயன்படுத்தணும்னா இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவை. வடிவொத்தவைனா பக்கங்களின் விகிதங்கள் சமம் இல்லையா? பெரிய முக்கோணத்தை எடுத்துக்குவோம். பிக்யூ சின்ன முக்கோணத்துக்கு டிஎஸ், PQ/TS சமம். அடிப்பக்கம் பார்ப்போம். பெரிய முக்கோணத்துக்கு கியூஆர், சின்ன முக்கோணத்துக்கு எஸ்ஆர், QR/SR. ஒன்றாவது சமன்பாடை நாம எடுத்து எழுதியிருக்கோம். அந்த இடத்துல எடுத்து எழுதி 1/2 ரெண்டு பக்கமும் கூட்டியிருக்கோம். கூட்டிட்டு இந்த பிஆர் கொண்டாங்க பெருக்கி கூட்டியிருக்கோம். PQ/PR/PR சமம் எஸ்ஆர் கொண்டு இங்க பெருக்கியிருக்கோம். QS/SR/SR இதை நம்ம படத்துல போய் கூட்டுறோம். QS-ஐயும் SR-ஐயும் படத்தில் நம்ம கூட்டினோன்னா நமக்கு QR கிடைக்கும். அதை இங்கே எழுதியிருக்கோம், வேற எதுவும் பண்ணல, அப்படியே வச்சுருக்கோம். QR/SR இருக்கிற இடத்துல நாம இப்போ PQ/TS-ன்னு போட போகிறோம். QR/SR-ன்னு இருக்கிற இடத்துல PQ/TS-ன்னு போட போகிறோம். போட்டுட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்குவோம். பெருக்கணும்னா எஸ்டி, டிஎஸ்ஐ எஸ்டின்னு எழுதிக்கலாம் இல்லையா. எஸ்டி இன்டு PQ/PR சமம் PQ/PR, அதுதான் நாம நிரூபிக்கணும். 11வது வினா, நாற்கரம் ABCDயில் ஏபி சமம் ஏடி. இங்க கோடு போட்டு காமிச்சிருக்கோம், ஏடியும் ஏபியும் சமம்னு. மற்றும் பிஏசி மற்றும் சிஏடியின் கோண இருசமவெட்டிகள் பிசி மற்றும் சிடி ஆகிய பக்கங்களை இ மற்றும் எஃப் என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன. கோணம் பிஏசியினுடைய இருசமவெட்டி ஏஇ. கோணம் சிஏடியினுடைய இருசமவெட்டி ஏஎஃப்.
எனில் EF உம் BD உம் இணைந்து நாம சொல்லணும் கோண இருசமவெட்டி தேற்றத்தை முக்கோணம் ACD க்கு நாம அப்ளை பண்ணுவோம் பண்ணும்போது AD by AC சமம் DF by FC இத சமன்பாடு 1னு வச்சிட்டோம் அடுத்து கோண இருசமவெட்டி தேற்றத்தை முக்கோணம் ABC க்கு அப்ளை பண்ணுவோம் AB by AC சமம் BE by EC இத சமன்பாடு 2னு வச்சிட்டோம் இத பாக்கும்போது இங்க AD யும் இங்க AB யும் இருக்கு மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா இங்க AD இருக்கு இங்க AB இருக்கு AD யும் AB யும் சமம்னு கணக்குல கொடுத்திருக்காங்க AD யும் AB யும் சமம் அப்படினா இந்த இடது பக்கம் இருக்குறது சமம் தானே AD by AC சமம் AB by AC அதாவது DF by FC சமம் BE by EC இதில இருந்து நமக்கு என்ன தெரியுதுனா படத்தை பாருங்க படத்துல DF by FC சமம் BE by EC இந்த முக்கோணம் CDB க்கு டெய்லர்ஸ் தேற்றம் நாம அப்ளை பண்றோம் டெய்லர்ஸ் தேற்றத்தினுடைய மருதலை அப்ளை பண்றோம் டெய்லர்ஸ் தேற்றத்தினுடைய மருதலை என்ன சொல்லுதுனா CF by FD சமம் CE by EB அப்படி இருந்தால் EF உம் DB உம் இணைன்னு சொல்லுது நாம அதுதான் இங்க சொல்லி இருக்கோம் தலைகீழா இருக்கு அத நாம திருப்பி போட்டானா நமக்கு கிடைக்கும் CE by EB சமம் CF by FD னு கிடைக்கும் அதனால கோண இருசமவெட்டி தேற்றத்தின் மருதலையின்படி EF உம் BD உம் இணை நன்றி